இன்று ஒரு தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளர் மதன்லால் திங்க்ராவின் பிறந்த நாள். அவர் செப்டம்பர் 18, 1883 அமிர்தசரஸில் பிறந்தார். ஜூலை 1909 லண்டன் இம்பீரியல் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் உயர்மட்ட செயல் ஆலோசகரான சர் வில்லியம் கர்சன் என்பவரை திங்க்ரா கொன்றுவிட்டார். திங்க்ரா தனக்கென்று வாதாட அரசு ஏற்பாடு செய்திருந்த வழக்கறிஞரை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அந்த நீதிமன்றத்தினை அவர் பெரிதாக மதிக்கத்தக்கதாக கருதவில்லை. அதனால் அவ்வுதவியை ஏற்கவில்லை. மாறாக தேசபக்தர்களுக்கு கொடூரமாக விதிக்கப்படும் மரண தண்டனை மற்றும் அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான ஒரு சிறிய பழிவாங்கும் நடவடிக்கை என வீர முழக்கமிட்டார். அவரை நீதிமன்றத்திலிருந்து அழைத்துச் செல்லும் பொழுது அங்கிருந்த தலைமை நீதிபதியை பார்த்து, "தேங்க்யூ மை லார்ட், ஐ டோன்ட் கேர். நான் என் தாய் நாட்டிற்காக உயிரை விடுவதை பெருமையாக கருதுகிறேன்" என கூறினார். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பென்ட் வில்லா சிறையில் 17 ஆகஸ்ட் 1909 26 வயதேயான மதன்லால் திங்க்ரா தூக்கிலிடப்பட்டார். மதன்லால் திங்க்ரா காலத்திய பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறைகளை கடுமையாக எதிர்த்த இளைஞர்களின் பிரதிநிதியாக அடக்குமுறைகளை கடுமையாக எதிர்த்தார். ஹனிபெசன்ட் அம்மையார் அவருடைய வீரத்தை போற்றி புகழ்ந்தார். இதுபோன்ற பல மதன்லால் திங்க்ராக்கள் உருவாக வேண்டும், இது காலத்தின் கட்டாயம் என கூறினார். புரட்சியாளர் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாவால் திங்க்ரா நினைவாக ஜெர்மனியில் மதன் தல்வார் என்கின்ற மாத பத்திரிகையை துவக்கினார். அதனை அச்சிடும் செலவுகளை மேடம் காமா ஏற்றுக்கொண்டார். மதன்லால் திங்க்ராவின் வீரம் மற்றும் அச்சமின்மைக்காக அவர் பெயர் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் அழியாமல் இடம்பெற்றுள்ளது. செப்டம்பர் 18 ஒரு புகழ்பெற்ற பாரத இறை இயலாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் பகவான் தாஸ் அவர்களுடைய நினைவு நாளும் கூட. ஆசிரியரான பகவான் தாஸ் பல கல்வி நிறுவனங்களுடன் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற காசி வித்யாபீடத்தையும் நிறுவினார். அவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் மத்திய ஆட்சி குழுவில் உறுப்பினராகவும் இருந்தார். பகவான் தாஸ் 12 ஜனவரி 1869 வாரணாசியில் பிறந்தார். ஹனிபெசன்ட் அம்மையாரின் சொற்பொழிவை கேட்டு அதில் ஊக்கம் பெற்று 1894 பகவான் தாஸ் இறையியல் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இறையியல் இயக்கத்தில் அவரது பங்களிப்பை பாராட்டி இறையியல் இயக்கம் அவருக்கு 1900வது ஆண்டு சுப்பாராவ் பதக்கமளித்து அவரை கௌரவித்துள்ளது. 1921ஆம் ஆண்டு பகவான் தாஸ் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதால் ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் ஆங்கில அரசின் ஒரு தீர்மானத்தின் காரணமாக 5 வாரங்களில் விடுவிக்கப்பட்டார். பகவான் தாஸ் பல வருடங்கள் அகில பாரத காங்கிரஸில் பல பதவிகளை வகித்து வந்தார். 1934ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1955 பகவான் தாஸ் அவர்களுக்கு இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் படைத்த சாதனைகளுக்காக பாரதத்தின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செப்டம்பர் 18 இதே நாளில் 1958ஆம் ஆண்டு பகவான் தாஸ் மறைந்தார். நாளை மீண்டும் மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். வாழ்க பாரதம், வாழ்க இந்தியா.